Hi friends, welcome to Deepa's Tea Time. இன்னைக்கு நான் கிட்னி பீன்ஸ்ல ஒரு கறி செஞ்சிருக்கிறேங்க. ராஜ்மான்னு சொல்லுவாங்க, ரொம்ப டேஸ்டியா சூப்பரா வந்திருக்கு. நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. இட்லி, சப்பாத்தி, பரோட்டா, வெரைட்டி ரைஸ், நெய் சாதம், தேங்காய் சாதம், எல்லாத்துக்குமே நல்ல பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. கண்டிப்பாக 10 டேஸ்க்கு ஒன்ஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப நல்லது, லங்ஸுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய வந்து சத்துக்கள் இருக்குது. வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாம் இன்னைக்கு ராஜ்மா கறி செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு 8 மணி நேரம் இதை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 8 விசில் நாம் வச்சு எடுத்துடலாம். பாருங்கள் இப்படி நசுக்குன்னா அழகாக வருது, நல்லா ஊறிடுச்சு. நைட்டு தூங்குறப்போ போட்டுட்டு காலையில் கூட நாம் அதை எடுத்து செய்யலாம். இப்போ நம்ம குக்கரில் அது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 8 விசில் வச்சு எடுத்துருவோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கிறேன், அதில் நம்ம நெய் சேர்த்துடலாம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட சேர்க்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வெண்ணெய் ரெண்டுமே இல்லைன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுருவோம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டையுமே இடித்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ராஜ்மா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, கிட்னி பீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 2 வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுடலாம். அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவும் 2 கட் பண்ணி அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். உடம்புக்கும் ரொம்பவுமே நல்லது, நுரையீரலுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கிடுச்சு. நம்ம மூடி வச்சிட்டோன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சா போதும். நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு, இருந்தாலும் இன்னும் நல்லா வதங்கணும். அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோன்னா இன்னும் வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றி வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான மசாலாக்கள்லாம் நம்ம சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துருவோம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருவோம். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்தா போதும். கரம் மசாலா பவுடர் 1 ஸ்பூன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம சேர்த்த மசாலாக்களோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும். அது வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலாக்கள் அப்படி நல்லா நம்ம வதக்கி விடும்போது ஒரு நல்ல அரோமா கிடைக்கும் நமக்கு. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும். அப்போதான் கிரேவி நல்லா டேஸ்டாக இருக்கும். நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. நான்ஸ்டிக் பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது. ஸ்டீல் பாத்திரம்னா கொஞ்சம் நம்ம கவனமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு 1/2 தக்காளியும் ஒரு 4 பாதாமும் சேர்த்து நம்ம அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாதாம் இல்லைன்னா முந்திரி பருப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா தேங்காய் ஒரு 2 துண்டு தேங்காய் சேர்த்து அரைக்கலாம்.
இப்படி அரைச்சி சேர்க்கறதுனால கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படி அரைச்சி சேர்க்குறோம். இல்லைன்னா ஃபைனலாக தேங்காய் பால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய கிரேவி வேணும் அப்படின்னா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா திக்காக கிரேவி நிறையவே கிடைக்கும். இப்போ நாம் அரைச்சி ஊற்றின தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுவும் ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்ச ராஜ்மாவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். தண்ணியோடு சேர்க்கலாம். தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது. பாருங்கள் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயெலாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் கரெக்ட் டைம். இந்த டைமில் நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துடலாம். அது ஒரு நல்ல அரோமா கொடுக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்க ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நம்மளோட ராஜ்மா கறி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்துரு. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள். எல்லாத்துக்குமே இது ஒரு சைடிஷ் தான். நெய் சாதம், பரோட்டா, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் ஃபுல்லாக பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியான ரெசிபி இது. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.